இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாண்டியன் ஷோ சீரியல்ல இன்னமும் வந்து அந்த கேலி கூத்து தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ம வந்து இதுவும் வந்து இதுதான் காமெடி, இதுதான் வந்து ஃபன், இப்படிதான் கதையை வந்து வித்தியாசமாக கொண்டு போகிறோம் அப்படின்னு தான் கொண்டு போயிட்டு இருக்க போகிறாங்க தெரிஞ்சிருச்சு. ஆனால் எந்த அளவுக்கு எழுத முடியுமோ அந்த அளவுக்கு எழுதிட்டு வேற வழியே இல்லை. அப்போ அந்த சீரியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா நாங்கள் என்ன தான் நடக்க போகுதுங்கிறத பார்க்கணும் அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கே தவிர, கொஞ்சம் கூட வந்து பிடிச்சி போயோ அடுத்து என்ன நடக்க போகுது, வா அடுத்த எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு விறுவிறுப்பு கூட்டுற மாதிரியோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிளம்பி வந்து ஒரு குடும்பத்தையே மொத்தமாக எப்படி வந்து லூஸ் மாதிரி காட்ட முடியும் அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பரீட்சை அப்படின்னா ஒரு நாளைக்கு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமுக்கு வந்து முன்னாடியே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் வந்து எப்போ வந்து எந்த சென்டர் என்ன எதுன்னு இருக்கும்ல, எந்த டீட்டெயில்ஸுமே யாருமே கேட்காம ரெண்டு இம்மிடியட்டாக குழந்தை பெற்ற ரெண்டு பேர்த்த வந்து கிளம்பி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ அனுப்பிடுற மாதிரி இவங்களே வந்து நாங்கள் போயிட்டு தரோம், நாங்கள் போயிட்டு தரோம்னா சரி ஓகே அப்படின்னு மூணு நாள் குழந்தை பிறந்து மூணு நாள் ஆன ஒரு லேடியை எங்கேயாச்சும் எந்த ஊர்லேயாச்சும் அனுப்பிவிங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. அதுவும் எதுக்கு சும்மா துணைக்கு பரீட்சை எழுத போகிறதுக்கு, திடீர்னு ஒரு பரீட்சை வேற அதுக்கு எழுதி அனுப்ப போகிறாங்களாம். அதுக்கு உடனே எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போகிறாங்களாம். இதுக்கு உடனே வந்து இந்த கதிர் இந்த ஜீவா எல்லாரும் வந்து மண்டே மண்டே ஆட்டிடுறாங்களாமா, கரெக்டு தான் நீங்கள் பேசினா கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்களாமா, அவங்க ஒன்றும் புரியல. இப்போ இதுக்கப்புறம் இப்போ ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, வந்து கண்ணனையும் கூட கூப்பிட்டு போவோம், வெட்டியாக தானே இருக்கான், அவன் கூட துணைக்கு வரட்டும் அப்படிங்க அவன் வேணாம் வேணாங்க. மற்றவங்களாம் ஓகே வேலை இருக்குது, கண்ணனுக்கு என்ன வேலை இருக்குது, ஒரு ஆம்பளை பிள்ளை துணைக்கு இருப்பான்ல அப்படின்னு அனுப்பிவிட, வேறு வழி இல்லாமல் கண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சு கண்ணை இடிஞ்சு போய் அழுகிற காட்சிகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கண்ணை தான் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவாரா மாட்டாரா, அவங்க வந்து அதுக்கு வீடியோவில் எடுத்து போட்டு விட்ருவாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லாமல், அதாவது யாரும் வந்து தன்னுடைய கணவன்ட்டையும் மனைவியோ உண்மையாக இருக்கக்கூடாது, எல்லாருமே எல்லாத்தையும் மறைக்கணும். அது வந்து எந்த விஷயம்னா, எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்தை மறைக்க முடியுமோ அந்தளவுக்கு மறைச்சு, அதை எந்த அளவுக்கு மோசமாக காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு மோசமாக காமிச்சு, இருக்கிறதுலே பார்க்கறதுலே வந்து ஒரு கடுப்பான சீரியல் அப்படின்னு ஒரு அவார்டு வாங்குறதுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன் ஷோ சீரியலில் இன்னமும் வந்து அந்த